அனைவருக்கும் லாலர் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்னைக்கு சிபிசியில் செக்ஷன் 87 இருந்து 90 வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908 நான்காவது பகுதியினுடைய பெயர் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் உரிமை வழக்குகள், ஆங்கிலத்தில் சூட்ஸ் இன் பர்டிகுலர் கேசஸ். இந்த பார்ட் 4ல செக்ஷன் 79 88 வரைக்குமான செக்ஷன்ஸ் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு உட்தலைப்பு தான் அயல் நாட்டவர்களால், அயல் நாட்டு ஆள்பவர்களால், தூதர்களால் மற்றும் தூதுவர்களால் அல்லது அவர்களுக்கு எதிராக உரிமை வழக்குகள் அப்படின்ற உட்தலைப்பு. இந்த உட்தலைப்பு ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்ஸ் பை ஏலியன்ஸ் அண்ட் பை ஆர் அகெயின்ஸ்ட் ஃபாரின் ரூலர்ஸ் அம்பாசடர்ஸ் அண்ட் என்வாய்ஸ். இந்த உட்தலைப்பில் செக்ஷன் 83 87A வரைக்குமான பிரிவுகள் இருக்குது. இதில் 86 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் 87 87A முதல்ல பார்க்கலாம். செக்ஷன் 87 ஸ்டைல் ஆஃப் ஃபாரின் ரூலர்ஸ் ஆஸ் பார்ட்டிஸ் டு சூட்ஸ். அயல்நாட்டு ஆள்பவர்களை உரிமை வழக்கில் தரப்பினர்களாக குறிப்பிடும் முறை. நம்ம இதுவரைக்கும் பார்த்த செக்ஷனில் பார்த்தோம், நாம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம அயல்நாட்டு அரசு ஆள்பவர் மீது வழக்கு தொடுக்கலாம், அதே மாதிரி அவங்களும் இந்தியாவில் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு அயல்நாட்டு அரசு ஆள்பவர் வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா அவர் எந்த பெயரால் குறிப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அரசை ஆட்சி செய்கிறாரோ, எந்த ஸ்டேட் வந்து அவரால் ரூல் செய்யப்படுதோ அந்த அரசின் பெயரைத்தான் குறிப்பிட வேண்டும்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வரம்புறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் செக்ஷன் 86 படி ஒரு சம்மதம் வாங்கணும். அதாவது நம்ம செக்ஷன் 86ல என்ன பார்த்தோம், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபர் மேலே வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மத்திய அரசுடைய சம்மதம் வாங்கணும். அதுதான் செக்ஷன் 86ல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வழக்கிடணும்னு கேட்கும்போது இந்த அயல்நாட்டு அரசை ஆள்பவருடைய பெயரை எப்படி போடலாம்னா, இந்த இடத்துல சொல்ல ஒரு விஷயம், அந்த ஆள்பவர் இல்லை அப்படி நீங்கள் வழக்கிடும் போது அவங்க வேறு ஏதேனும் நீங்கள் முகவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரை கூட நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம், அல்லது வேறு ஆளின் பெயரில் கூட நீங்கள் அந்த இடத்துல வழக்கிடலாம்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவிடலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து அவங்க அயல்நாட்டு அரசை ஆளக்கூடிய நபர் வழக்கிடும் போது அவங்க அரசின் பெயரை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் செக்ஷன் 86 பொறுத்த வரைக்கும் சம்மதம் பெறணும் அப்படின் போது அந்த இடத்துல வழக்கிடும் போது அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த பெயரை யூஸ் பண்ணாமல், அதாவது அந்த அரசினுடைய ஆள்பவருடைய பெயரை யூஸ் பண்ணாமல் முகவர் பெயர் அல்லது வேறு ஏதேனும் ஆள் பெயரை நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவிடலாம். அதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அடுத்து செக்ஷன் 87A டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் அண்ட் ரூலர், அயல்நாட்டு அரசு மற்றும் ஆள்பவருக்கான வரையறைகள். இங்கே ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் ஏல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அயல்நாட்டு அரசுனா என்ன அப்படின்றத வரையறை செய்கிறாங்க. அயல்நாட்டு அரசு அப்படின்னா மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கு அப்பால் உள்ள அரசு தான் அயல்நாட்டு அரசு. ஸோ மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கணும், அவங்க இந்தியாவிற்கு அப்பால் உள்ள ஒரு அரசாக இருக்கணும், அவங்கள தான் அயல்நாட்டு அரசுன்னு சொல்றோம். அடுத்தது பியில வந்து ஆள்பவர்னா யாரு, ரூலர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது ஒரு அயல்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அந்த அரசின் தலைவர்னு மத்திய அரசு எந்த நபரை அங்கீகரிக்கிறதோ அந்த நபர் தான் அந்த அரசின் தலைவர்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவங்க ஆளக்கூடிய அரசின் தலைவர்னு சொல்லலை, அவங்க மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தா அந்த நபர் தான் இந்த இடத்துல ஆள்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பெறுறதுக்கு ரூபாய் 1000 செலுத்தினா உங்களுக்கு வந்து ஒரு வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் வந்து தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமாக ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பினல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற 3 சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமாக வந்து லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்பந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு வருஷம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் பெறுறதுக்கு எங்களுடைய இணையதளமான lalittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மாதிரி வீடியோ மட்டும்தான். இது வந்து சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.